ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா அல்மத் ரெஸ்டாரண்ட். இது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா தடகம் ரோடில் அவிலாஸ் ஸ்கூல்கிட்ட என்எஸ்ஆர் ரோடு கரெக்டாக ஜாயின் இடத்துல இருக்குது இந்த அல்மத் ரெஸ்டாரண்ட்டு. புதுக்கடை, இன்னும் ஃப்ரெண்ட் ஏதோ கொஞ்சம் வேலை பண்ணிகிட்ருக்காங்க. உள்ளுக்குள்ளதான் ரெடி ஆயிடுச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா சோஃபாலாம் போட்டு ஆம்பியன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. கிச்சன் பார்க்கறக்கு உள்ளே பார்த்தோம், ரொம்ப அழகாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு நாள் கிச்சன் போடு வர சொல்லியிருக்காங்க, ஒரு நாள் கண்டிப்பாக போடுவோம். நாங்கள் வந்து பிரியாணி வாங்கிட்டு கிளம்பிட்டோம், இங்கே உட்காந்து சாப்பிடல, வீட்டு போய் சாப்பிட வாங்கிட்டு போயிட்டோம். ஓகே, வாங்க பிரியாணி பார்ப்போம். நாங்கள் வாங்கினது பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணியும் சிக்கனில் வந்து நவாப் ஹைதராபாத் பிரியாணி கொடுத்தாங்க, அது வந்து பாஸ்மதி. மட்டன் பிரியாணி வந்து சீரக சாம்பார் போட்டிருந்தாங்க. இவங்க ஃப்ளேவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. கலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆம்பூர் பிரியாணி சீல இருக்குது கலர் பார்க்குறக்கு. ஓகே, இது ஒரு டேஸ்ட் வித்தியாசமாக இருக்குது. மட்டன் பிரியாணி மூணு பீஸ் கொடுத்துருந்தாங்க, அதுக்கு அந்த குழம்பு ரைத்தா அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் ஆளுக்கு ஒரு மட்டன் பிரியாணியும் அதுக்கப்புறம் அந்த சிக்கன் பிரியாணி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிட்டோம். வேறு சைட் டிஷ்லாம் நாங்கள் ஒன்றும் வாங்கலை, எல்லாம் வச்சுருக்காங்க. அந்த பார்பிக்யூ அப்புறம் கிரில்லு ஐட்டம் ஏற்பட்டு வச்சுருக்காங்க. எல்லாம் வாங்கினா அப்புறம் என்ன சொல்கிறது, ரேட் நிறைய ஏறும், நம்ம கையில் நிறைய வேணும். அதனால் நமக்கு அளவாக மட்டன் பிரியாணி வாங்கிட்டு நாங்கள் வந்துட்டோம். கிரேவி ஊற்றாமல் சாப்பிட்டா நல்லதாக இருக்குது. ஏன்னா ஆக்சுவலாக பிரியாணி பார்த்திங்கன்னா எடுத்துனா கிரேவி தொடக்கூடாது, முதல்ல பிரியாணி மட்டும் சாப்பிடணும், அப்போ தான் அதோட ஒரிஜினல் டேஸ்ட் தெரியும். அதுக்கப்புறம் தான் கிரேவி, அதுக்கப்புறம் ரைத்தா. எடுத்துன்னு எல்லாத்தையும் டச் பண்ணோம்னா அந்த பிரியாணியோட ஒரிஜினல் டேஸ்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்காது நமக்கு. அதே மாதிரி என்ன தான் நீங்கள் டேபிளில் உட்காந்து டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்டாலும் கீழே உட்காந்து சாப்பிட்டா தான் நிறைய சாப்பிட முடியும். டைனிங் டேபிள் சாப்பிடும்போது அது ஒரு லிமிட் தான், கீழே உட்காந்து சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா உள்ளே இருக்கும், எக்ஸ்ட்ரா இன்னொரு பிளேட் உள்ளே அமுத்தலாம். ஆனால் டைனிங் டேபிள் உட்காந்தோம்னா ரொம்ப சாப்பிட முடியாது, அவ்வளோ சாப்பிட முடியும். அதான் கீழே உட்காந்து சாப்பிட்றது சீக்ரெட்டாக தான், நல்லா சாப்பிட்லாம், உடம்புக்கு ஹெல்த்து கீழே உட்காந்து சாப்பிட்றது. அதான் கீழே உட்காந்து சாப்பிட்றோம். டைனிங் டேபிள் சாப்பிட்ணும் விருப்பம் சாப்பிட்லாம், பட் நாங்கள் விரும்புறதில்ல, நம்ம கீழே தான் சாப்பிட எப்பயும். ஓகே, மட்டன் பிரியாணி ஓரளவுக்கு சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் அந்த நவாப் ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி, அவங்க வந்து அது பாஸ்மதி தான் பண்ணுறாங்க. அது வந்து எப்படி சொல்கிறது, ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ஃப்ளேவர் பண்ணியிருக்காங்க, அது என்னென்ன நம்ம ஐடென்டிஃபை பண்ண தெரியல. ஆனாலும் அதையும் ட்ரை பண்ணி பார்த்தோம். வெறும் சிக்கன் பிரியாணி வச்சுருக்காங்க. இது மட்டன் பிரியாணி வந்து 220 சார்ஜ் பண்ணுறாங்க, சிக்கன் பிரியாணி 150 தாங்க. அந்த நவாப் ஹைதராபாத் பிரியாணி இதுதான் அந்த பிரியாணி, இது வந்து 170 சார்ஜ் பண்ணி ஒரு முட்டை கொடுக்குறாங்க. பீஸ் நிறைய வச்சுருந்தாங்க, கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் ஆயிலாக இருந்துச்சு. நாங்கள் வாங்கும்போது என்னென்னு தெரில, லாஸ்ட்டாக போயிட்டுமோ என்னன்னு தெரில, கொஞ்சம் ஆயிலாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் வாங்கி பார்க்கணும், ஆனால் கடையில் கூட்டம் பார்த்தா பயங்கரமாக இருக்குது. ஓகே, இன்னொரு டைம் போய் வாங்கி சாப்பிடணும், அப்போ தான் அந்த கரெக்டான இது கிடைக்கும். ஆனால் மற்ற கடையில் பரவாயில்ல, பீஸ் நிறைய கொடுக்குறாங்க, எனக்கு கொஞ்சம் வைக்கிறாங்க, ஷேர் பண்ணி சாப்பிட்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் போய் பாருங்கள், ரொம்ப ஈஸி, ஒன்றும் கஷ்டம் கிடையாது. கோயம்புத்தூர் தடாகம் ரோட்டில் அவிலாஸ் ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது இந்த கடை. என்எஸ் ரோட்டில் நேராக வந்தீங்கன்னா அது ஃபேஸ் பண்ணி இருக்கும் அந்த கடையும், வந்தோடனே பார்க்கணும் அந்த கடையை. நேராக கடைக்குள்ளே வண்டி விடுற மாதிரி இருக்கும், கீழே வண்டி பாட்டு மேலே போய்க்கலாம். ஓகே ஓகே, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பை.